ஆகாதான்னு அவரை தான் கேட்கணும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் போட்டீங்க பாருங்க, அந்த மியூசிக் டைரக்டருக்கான விளக்கத்தை சொல்லணும். இந்த படத்தில் நடித்த பெரும்பாலான ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க, அதனால கதாநாயகிகள்லாம் வர முடியல. அடுத்த நிகழ்ச்சியில வருவதா தயாரிப்பாளரும் இயக்குனரும் சொல்லியிருக்காங்க. முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமா சொல்லலாம். நிகழ்ச்சியின் முதலில் எடிட்டர் ஏஆர்எஸ் பிரேம் அவர்களை, ஏவிஎஸ் பிரேம் அவர்களை அன்புடன் அழைக்கும். இவர் ஆண்டனியோட பாதிப்பினால சினிமாவுக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இவருடைய முதல் படம். இப்போது எடிட்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்ஸ். இதான் என்னோட தேங்க்யூ சார், இங்கே எல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. எனக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறனால என்ன பேசுன்னு தெரியல. ஸ்பெஷல் தேங்க்ஸு டைரக்டர் சார் தான் சொல்லணும். ஏன்னா நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த டயத்தில் சார் தான் பார்த்துட்டு சரி கண்டிப்பாக நான் அவங்கள யூஸ் பண்ணுவேன் சொல்கிறேன்னு சொன்னார். அதேமாரி சார் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்லேயே எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் படத்தை பற்றி சொல்லணுன்னா, எடிட்டருக்குனுக்கு உண்டான ஸ்கோர் கம்பல்சரி எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். தேங்க்ஸ். பாளர் இவர் அடையார் இசைக்கல்லூரியில் பயின்றவர். ட்ரினிட்டி மியூசிக் ஆஃப் லண்டனில் பியானோ படிச்சிருக்காரு. கோட்டி, வித்யாசாகர், தேவி ஸ்ரீ பிரசாத் இவர்களிடம் பணியாற்றிய அனுபவம் உண்டு. இப்போது டே நைட் படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார். வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹாரிசன். இந்த படம் எனக்கு முதல் படமாக டைரக்டர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இதில் பாடல் எதுவும் இல்லாததுனால பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைக்கும் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்துக்கு தக்க இதில் பண்ணியிருக்கோம். அடுத்த வாய்ப்பு இன்னும் சாங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா பண்ணலான்னு. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து நாம் பேச அழைப்பது மம்முட்டியுடன் மாமாங்கம் படத்தில் மற்றும் சில மலையாள படங்களில் நடிச்சிருக்காங்க. டே நைட் படம் மூலம் தமிழுக்கு அறிமுகமாகியிருக்கார். எஸ்கேப் ஃப்ரம் பிளாக் வாட்டர் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தில் வில்லனாக நடிச்சிட்டு இருக்காரு. நடிகர் ஜோஜோ அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சூப்பரான இன்ட்ரோவுக்கு தேங்க்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மதர் டங் வந்து தமிழ் கிடையாது. ஸோ ஒபியஸ்லி பேசும்போது சின்ன சின்ன தப்பெல்லாம் அங்கே இங்கே வருவாங்க. ஸோ அது நீங்கள் தான் மன்னிச்சு விடணும். இப்போது படத்தை பற்றி பேசணுன்னா, இது ஃபுல்லாக ஆஸ்திரேலியா அந்த லேண்டில் தான் இந்த படம் ஷூட் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஆனால் இதோட ஒரு வித்தியாசமான விஷுவல்ஸ் என்ன எப்படி வரப்போகிறேன்னா, யூஸ்வலாக நீங்கள் பார்த்துக்கின்னா தமிழ் ஃபிலிமில் வந்து சிட்னி, மெல்பர்ன் அப்படி ஆஸ்திரேலியாவோட ஐகானிக் லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி விஷுவல்ஸ் மட்டும்தான் வருவாங்க. யூஸ்வலாக சாங் சீக்வன்ஸில் வருவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த ரூரல் ஏரியாஸ் கூட நிறைய ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து விஷுவல்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அப்புறம் என்னோடய கேரக்டரை பற்றி பேசுனேன்னா, இந்த படத்தில் கேரக்டருக்கு நேமே கிடையாது. அது வந்து வில்லன், அப்படி தான் வில்லன் தான் இந்த படத்தில். எனக்கு வந்து வில்லன் கேரக்டர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹீரோ அல்ல அந்த மாதிரி கேரக்டர்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் வில்லனுக்கு வந்து என்ன வேணால் பண்ணலாம் ஸ்க்ரீனில். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இதுக்கப்புறம் நிறைய மலையாளம் அப்படி கொஞ்சம் ஹாலிவுட் படத்தில் கூட வாய்ப்பு கிடச்சது. இந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் எதுவுமே இப்போ தான் ரிலீஸ் ஆக போகிறது. ஆனால் அது ஸோ இந்த படம் என்னோட லக்கி ஃபிலிம் அப்படி சொல்லலாம். நான் ஆஸ்திரேலியா தான் இருக்கோம், அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபிலிம் இந்த ஐடியா சொல்லும்போது, நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மலையாளம் படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. மம்மூட்டி சார் கூட தெய்வத்தின்ட சொந்தம் கிளீட்டஸ், அது இங்கே யாருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. மலையாளம் ஃபிலிம் தான், கேரளாவில் ஷூட் பண்ணப்படும். அதில் ஒரு வில்லன் கேரக்டராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஆஸ்திரேலியா தான், அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ த ப்ரொடியூசர் ஆக்டர் ஆதர்ஷ், அப்புறம் டைரக்டர் சொன்ன இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இது வந்து வித்தியாசமான ரீதியில் தான் இந்த படம் அங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படி சொல்லும்போது, இது இவ்வளோ வித்தியாசமாக இருக்கும்னு அந்த டைமில் நினைக்கவே இல்லை. என்ன அவ்வளோ பட்ஜெட்டு கிடையாது. ஸோ யூஸ்வலாக எல்லாமே
கேரளாவில் எல்லாம் ஷூட் பண்ணும்போது நிறைய லைட் யூனிட், அப்புறம் நிறைய டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த படத்தில் வந்து சரி ஆஸ்திரேலியா படம்னு சொல்லும்போது பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் அல்ல பெரிய அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி போனேன், ஆனால் அங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இது லைட்டிங் பண்ண வேளையில் கூட நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த லைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போய் கேமராக்கு முன்னாடி போய் நடிப்பாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் திரும்பி இப்போ பார்க்கும்போது அது வந்து தேர் வாஸ் எ லாட் ஆஃப் லெசன்ஸ் டு பி லேர்ன்ட். லைக் இந்த சின்ன பட்ஜெட்டில் கூட ஒரு படம் பண்ணலாம், ஆஸ்திரேலியா போல் ஒரு இடத்து கூட. யூஸ்வலாக ஆஸ்திரேலியா ஷூட் பண்ண படம்னா பெரிய பட்ஜெட்டாக இருக்கணும், அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் என்னென்னா இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் நானே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு தான் போனேன், ஆனால் இந்த எல்லா வேலையும் பண்ணதுனால ஃபிலிமில் நிறைய மற்ற விஷயங்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், மிகப்பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்லணும். அதனால் இப்போ நானும் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி எஸ்கேப் ஃப்ரம் பிளாக் வாட்டர் அந்த ஒரு ஒரு ஹாலிவுட் படம், அதில் அது ரோஜர் எல்லிஸ் ஃப்ரைசியர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் டைரக்டரோட படம். அதில் இசையா வாஷிங்டன், கெவின் மண்டலியோர், டக் ஹச்சிசன் அந்த மாதிரி ஹாலிவுட்டில் பெரிய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ண ஒரு ஃபிலிம். அது நம்ம கேரளாவில் ஆதிரப்பள்ளி ரெயின் ஃபாரஸ்ட் அந்த வாட்டர் ஃபால் அந்த ஏரியாவில் தான் ஷூட் பண்ணேன். ஸோ அது வந்து வித்தியஸ்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதிலும் வில்லன் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து 2020 எண்டில் ரிலீஸ் ஆக போகிறோம். ஸோ இந்த படத்துக்கு சின்ன பட்ஜெட் படம், சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தோட அவுட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் என்னோடய கேரக்டருக்கும் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு எப்படி அதுல இருந்து வெளியில வர்றார் அப்படிங்கறதா கதைன்னு சொல்லியிருக்காரு. அதை அவ்வளவு அழகா ஒரு குறைந்த பட்சத்துல ஒரு படமா எடுத்திருக்காங்க. படத்தோட ஹீரோவை பத்தி சொல்லணும்னா கும்பகோணம் தான் அவரோட பூர்வீகம். ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல இருக்கிற மெட்ரோ ட்ரெயின்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சினிமாவோட மோகம் பாருங்க, சின்ன வயசுல இருந்து அவருக்கு சினிமா ஆசை இருந்ததுனால மெல்பர்ன் டு கோடம்பாக்கத்துக்கு பயணப்பட்டிருக்காரு. இன்னும் நிறைய நல்ல படங்களை நடிக்கணுங்கிற ஆசையும் அவருக்கு இருக்கு. ஹீரோவா தயாரிப்பாளரா இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்க ஆதர்ஷ் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வாங்க, உங்களை தான் சார் கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியாஸுக்கும் என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை. எங்களுக்கு பெருசாக சினிமா பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. சரி, ஒரு பெரிய பட்ஜெட்டில் பணம் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கும் எங்ககிட்ட அவ்வளோ பெரிய பட்ஜெட் எதுவுமே இல்லை. வேறு எந்த விதமான பவர்ஸ், பொலிட்டிக்கல் பவர்ஸ் எதுவுமே எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது எங்களை வந்து மக்கள்கிட்ட போய் போய் சேர்க்குற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ பிக் சப்போர்ட் ஃப்ரம் யூ கைஸ். தேங்க்யூ. அதுக்கப்புறம் பிஆர்ஓ குமரேசன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஏன்னா இந்த ப்ராஜெக்டை அவர் வந்து அவர் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி ஒரு ரீச் பண்ணித்தரேன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நான் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் உங்ககிட்டேருந்து நான் சேலரியே வாங்குவேன் அப்படி அதை இதே வாங்குவேன்னு சொல்லி இப்போது ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா அது காரணம் அவர் தான். ஸோ அவருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் ஆப்வியஸ்லி ஆங்கரிங் பண்ண இந்த மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு இது சொல்லிடுறேன். நான் வந்து 2014 இங்கே ஒரு கோடம்பாக்கத்தில் வந்து சரி ஓகே மூவிஸ் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஏறி இறங்கிட்டு இருக்கும்போது தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஒரு வாட்டி போயிட்டு வரும்போது தான் சாரை ஜிடி நந்து சாரை மீட் பண்ணேன். அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ட்ராவல் பண்ணோம். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு 2015 வந்த வெள்ளத்தில் என் வீடு ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போய் எல்லாமே இருந்தது எல்லாமே போயிடுச்சு. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது ஓகே திருப்பி மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லாமே நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து அவர் என்கிட்ட லைனில் வந்தார். லைனில் வந்து இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னே, நான் ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி வந்துட்டேன் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு நான் எல்லாலன்னு ஒரு படம் பண்ணேன். அப்போ எனக்கு எல்லாலன் படத்தை பற்றி முன்னாடியே தெரியும். அப்போ எல்லாலன் படம் நீங்கள் தான் பண்ணிங்களா இல்லையே எனக்கு தெரியவே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசும்போது தான் சொன்னால் அவர் அந்த கதையெல்லாம் சொன்னார்.
ஸோ எல்லாமே பண்ண எத்தனை பேருக்கு இங்கே தமிழ்நாட்டில் தெரியும்னு எனக்கு தெரியாது. இதை வந்து இலங்கை அந்த போர் நடக்கும்போது எல்டிடிக்காக எடுத்த ஒரு படம் அது, தமிழ் டைகர்ஸ்க்காக எடுத்த ஒரு படம். நான் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ண, அதாவது மேனஸ் ஐலாண்ட்னு சொல்லிட்டு ஒரு பாப்புனிகினியில் இருக்குது அந்த ஐலாண்ட். ஸோ இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வர்ற இலங்கை அகதிகள் மற்றும் பல நாடுகளேருந்து வர அகதிகள் எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அந்த மேனஸ் ஐலாண்டில் தான் போடுவாங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அங்கே வந்து சோஷியல் ஒர்க், சோஷியல் சர்வீஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஒரு 4-5 மந்த்ஸுக்கு. அங்கே தான் எனக்கு இந்த படத்தை பற்றி தெரிஞ்சது. ஏன்னா மாவீரன் நாட்கள் அன்றைக்கி இந்த படத்தை தான் வருஷம் போட்டுட்டு இருப்பாங்க. 2008 அந்த படம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் மாவீரன் நாள் அன்றைக்கி அந்த படத்தை தான் போட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த அந்த டேஸை வந்து செப்பரேட் பண்ணுவாங்க, ஒரு ரிமெம்பரன்ஸ் மாதிரி, அந்த ஃபாலன் சோல்ஜர்ஸ்க்காக ரிமெம்பர் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான் அந்த படம். அப்போ அதை கேட்டப்போ சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லும்போது அவர் இந்த மாதிரி வந்து எங்கிட்ட கோட் பண்ண பட்ஜெட் வந்து 7 லேக்ஸ். ஓ, நிஜமாகவே 7 லேக்ஸில் பணம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பண்ணும்போது அந்த மாதிரி சொன்னார். சரி ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் வந்து ஒர்க் பண்ணி கொஞ்சம் மணியெல்லாம் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2016-17 ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு வருஷத்தில் கொஞ்சம் பணம்லாம் சேர்த்து வச்சுட்டு அவர்கிட்ட திருப்பி கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னும்போது அவருக்கு விசா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம், விசா கிடைக்கல. திருப்பி அப்ளை பண்ணோம், திருப்பியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் அவர் போய் சொன்னார், இந்த மாதிரி விசா அப்ளை பண்ண சார் கிடைக்கல அப்படின்னு சொன்னப்போ சௌத்ரி சார் வந்து, அதுக்கு என்னப்பா நம்ம இது மூலியமாக சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் தரோம், அப்ளை பண்ணிப்பார், கிடச்சிதுன்னா போய் பண்ணிட்டு வாங்க, எங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் தந்தார். அந்த டைம் அவருக்கு விசா கிடச்சிருச்சு. சரி, ஸோ இந்த டைமில் நான் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு ஒரு நாள் கூட மீட் பண்ணது கிடையாது. ஸோ ஒரு முகம் தெரியாத ஒரு ஆளுக்கு என்னை நம்பி அவ்வளோ பெரிய ஒரு லெட்டர் தந்து இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துட்டார். கேமராமேன் வந்து எக்ஸாம் முடிஞ்சு கையோடு தூக்கிட்டு வந்துட்டோம் அவர் ரெண்டு பேரும் வந்து நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி நடுவில் ஆஸ் யூஷுவல் எல்லா டேரக்டரும் சொல்கிற மாதிரி அவர் வந்து 7 லேக் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுஞ்சு அப்படின்னு சொன்னாருன்னா சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு படம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 42 டேஸ் ஷூட்டில் படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே வந்து எடிட்டிங், அப்போ தான் பிரேம் இங்கே தான் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணார். வந்து டெய்லி வந்து அவர் ஏன்னா டே டைமில் அவர் டே ஜாப் பண்ணுவார். ஸோ நைட்டில் வந்து எங்கள் படத்துக்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போவார். அதேமாதிரி தான் நம்ம மியூசிக் டைரக்டர், படம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மியூசிக்கு வந்து இல்லை போட்டது சரியில்லை 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 சொல்லி டைரக்டர் வந்து திருப்பி 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 வேலை வாங்கி எப்படியோ படம் வந்து கம்ப்ளீட் பண்ணி தந்துட்டார். இப்போ டைரக்டரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப கோவக்காரரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல், டப்பு டப்புன்னு கோவம் வரும். ஆனால் வேலை தெரிஞ்சவர். நான் யோசிப்பேன் நிறையா வாட்டி, ஏன் இவர் கெட்டவன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படம் போருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்கிறாரு, ஏன் இது வரைக்கும் படம் பண்ணலன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் நாக்கில் சனி உட்காந்துருக்காருன்னு. அவர் வாய் பேசுறதுனாலே வந்து அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது. இது யாரும் இருக்குது படம் பண்ணாமல் இல்லை, யாரும் படம் கொடுக்கலங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. சரி, அப்போ தான் நாங்கள் ரொம்ப ஃப்ராங்காக பேசுவோம், நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து அங்கே பகலில் ஷூட் முடிச்சு நைட் ஃபுல்லாக உட்காந்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலாங்கிறது ஃபுல்லாக பிளானிங்கில் பண்ணி இப்போ நான் சொல்கிறேன் அவருக்கு. இவர் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் குவாலிட்டி எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது. நான் வந்து பெரிய பிரம்மாண்டம் ஹாலிவுட் ஃபிலிம் ஒரு பாகுபலி படம் மாதிரி அப்படிலாம் நான் சொல்லலை, பட் ஆனால் இருந்தாலும் ஒரு ஒரு குவாலிட்டியான படம் தந்திருக்காரு. ஸோ இவர் கையிலெல்லாம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டோட ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு top 3 டைரக்டர்ஸுக்குள்ளே அவர் வர்றதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் அவருக்கு இருக்குது. அதுலேயும் என்னையை ஹீரோ ஆக்கி ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். நிறையா டேக்ஸ் எல்லாம் போய் ஹீரோயின், ஏன்னா நாங்கள் எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட், பட் இருந்தாலும் எங்களை மோல்டு பண்ணி பேஷண்ட்டாக இருந்து அந்த அவர் கோவத்தெல்லாம் கொஞ்சம் அடக்கி எல்லாத்தையும் எங்களை ஹேண்டில் பண்ணி படத்தை எடுத்து ஒரு நான் ஃபைனல் அவுட்டை பார்த்தோன்னா நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. இத்தனைக்கும் டப்பிங் கூட என் வாய்ஸ் கிடையாது வேறு ஒருத்தர், ஏன்னா நான் அங்கேருந்து சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பி வைக்கிறத வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணது எல்லாம். ஸோ அதனால் எனக்கு இங்கே வந்து பண்ண முடியல.
படம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி சென்சர் முடிச்சதுக்கப்புறம் தான் என்னால் இங்கே வர முடிச்சது. இந்த படத்தோட அவுட் பார்த்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ரிலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு மட்டுமே இந்த ப்ரெஸ் மீட் எல்லாமே சேர்த்து எங்களால் வந்து ஒரு 5 lakh செலவு பண்ண முடிஞ்சதுன்னா அது காரணம் இந்த படத்து மேலே வச்ச நம்பிக்கையை வச்சு நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான். இப்போ ரிலீஸுக்கு நாங்கள் போகிறோம், ஸோ ரிலீஸுக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தோட அவுட் பார்த்துட்டு எங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லைஃப் அமையும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த நான் இன்னும் இருக்கேன். வேறு ஸோ ஓகே, இந்த படம் நான் பர்சனலாக ஏன் பண்ணேங்கிறதுக்கு என்னென்னா, நான் வந்து இந்த சூழ்நிலையா இந்த மாதிரி இப்போ கம்பெனிஸ்லாம் ஏறி இறங்கி வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ எல்லாருமே அந்த டைம்லலாம் வந்து 2014-15 காலத்துலலாம் ஒன்று ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க, இல்லை பல படத்துங்களில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு பல வருஷங்கள் காத்திருந்து ஒரு சான்சஸ் கிடைக்கும், ஒரு பிரேக் த்ரூ மாதிரி, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போனால் இப்போ எல்லாருமே ஆளுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போய் காமிக்க அமைச்சிட்டாங்க, பழைய ஃபிலிம் எடுத்து காமிக்க அமைச்சிட்டாங்க. ஸோ இவர் இந்த ஒரு ஐடியா சொன்னப்போ சரி ஓகே, நம்ம ஒரு படமாக பண்ணி நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியும் பட்ஜெட்டில். இன்றைக்கி தமிழ் சினிமா எங்கே போயிட்டுருக்குது நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பட்ஜெட்லாம் இன்றைக்கி எங்கே போகுது போகுதுன்னு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இப்படி ஒன்று பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு வந்தால் ஓகே ஃபைன், இல்லாட்டி ஓகே எல்லாம் தலையெழுத்து என்னவோ அது மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நான் வந்தேன். ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் பண்ணமோ பணம் சம்பாதிக்கணுமோங்கிற இதில் நாங்கள் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வேலை பார்ப்போம், இல்லை பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ முழுக்க முழுக்க சினிமா மேலே இருக்கிற பேஷன், நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், அந்த ஒரே காரணத்தினால தான் இந்த படத்தை நான் நடித்து ஒரு தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணி. ஏன்னா இந்த அமௌண்ட் எனக்கு பெரிய அமௌண்ட், இந்த 10 lakh என்னை பொறுத்த வரைக்கும் இதை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். இவர் சொன்னதுக்கப்புறம் 2 years ஆச்சு எனக்கு இந்த 10 lakh எனக்கு கேதர் பண்ணுறதுக்கு, 7 lakh சொன்னார். ஸோ 7 lakh அது கேதர் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து 2 years ஆச்சு. ஏன்னா என்னோடய ஃபேமிலியும் பார்த்துக்கணும், என்னையும் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக சேவிங்ஸும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டினால. இனிமேல் எல்லாருமே வந்து நான் நம்புறது வந்து இந்த மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஹோப்ஃபுல்லி இதுக்கான ஒரு போதிய வரவேற்பு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அவர் அஜித் ரசிகர் அப்படிங்கிறதுனால டைரக்டருக்கு வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு பைக் வந்து பரிசாக கொடுத்துருக்குறாராம். ஒருவேளை படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனிச்சு அடுத்து ஒரு காரும் வாங்கி தருவார் போல தெரியுது. ஐயோ சத்தியமாக அப்படிலாம் கொடுக்கலங்க, அவர் கேட்டு வாங்கிட்டார். நீங்கள் அஜித் ஃபேனுங்கள அதனால் நீங்கள் வந்து இது பண்ணுங்க சொல்லி கேட்டு வாங்கிட்டாரு. வேறு வழி அது கூட ஒரு பழைய பைக்கு, அப்பாவோட பழைய பைக் எடுத்து கொடுத்தா அவ்வளோதான், மற்றபடி பைக்கெல்லாம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலங்க. அவர் கேட்டு வாங்கிட்டார், அதுதான் உண்மை. மாதம் சேர்த்த சம்பளத்தில் ஒரு தொகையை கொடுத்து ரொம்ப அழகாக சின்ன பட்ஜெட்டில் ஒரு கதையை பண்ண முடியும் அப்படின்னு அந்த கதையின் மேலே நம்பிக்கை வச்சு நிரூபிச்சிருக்கிறாரு. படங்களின் ஹீரோ கதை தான் அப்படிங்கிறத இந்த படம் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தனதை கொண்டு எப்போதும் எப்போதும் தனக்காக ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கும் இயக்குனர் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு கெட்டவன் படத்தை இயக்கிய நல்லவன் என் கே கண்டி அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வணக்கம். வணக்கத்தை நான் சொல்ல வார்த்தை இல்லை, வார்த்தையாய் நான் சொன்னால் அது வணக்கம் இல்லை. விழியோடு விழி பேசினால் அதை காதல் என்பார், விண்ணோடு கவி பேசினால் அதை கவிதை என்பார், தூய பண்ணோடு யார் பேசினாலும் அதை தமிழே என்பார், நேச நெஞ்சையெல்லாம் தொட்டு விட்டால் அதை உறவே என்பார். தொட்டிருப்பேன் என்ற நம்பிக்கையில் தொடங்குகிறேன், இன்னும் தொட. பெரும்பாலும் மேடையில் ஏறப்போ எல்லோரும் மேடையை தொட்டு கும்பிடுவாங்க, சில பேர் மேடையில் இருக்கிறவங்களோட காலை தொட்டு கும்பிடுவாங்க. மேடைக்கு முன்னால் இருக்கிறவங்களோட காலை எத்தனை பேர் தொட்டு கும்பிட்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என்னடா அவன் காலை பிடிக்கிறான்னா முதலமைச்சர் ஆகணுமோ துணைமுதலமைச்சர் ஆகணுமோ அப்படிங்கிற நோக்கங்கள்லாம் எனக்கு இல்லை. ஆமாம், ஒரு படம் பண்ணோம், அதுவும் ஆஸ்கார் அவார்டு வாங்குகிற ஒரு படம் பண்ணோம். அது இயேசுநாதரை பற்றி படம் எடுத்தால் அந்த ஆஸ்காரோடு வாங்கலாம். கண்டிப்பாக பிள்ளையார் பற்றி படம் எடுத்தோம்னா சாப்பிட்றப்ப கப்பு கொடுப்பாங்கள்ல தொட்டுக்கு வச்சு, அந்த கிண்ண அந்த கப்பு கூட கொடுக்க மாட்டானுங்க. ஆமாம், ஆக்சுவலாக விஐபி அப்படிங்கிறது கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஆமாம், நாங்கள் விஐபி அப்படின்னா எங்களுக்கு விஐபி அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் தான் விஐபி, உங்களுக்கு நாங்கள் விஐபி, எங்களுக்கு நீங்கள் விஐபி. ஆமாம், மற்ற விஐபிஸ்லாம் வர்றாங்க, இடையில விஐபின்னு வர்ற ஒவ்வொரு இதுவும் வந்து நான் அந்த விஐபி மட்டும்தான் வெளியில் தெரியுறாங்க. அந்த எந்த படத்துக்கு வர்றாங்க, எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட இதே தெரிய மாட்டேங்குது. அவங்க மட்டும் பே இது ரீசெண்டாக ஒரு யூடியூப்பில் ஒரு பார்த்தோம், கே ராஜன் அவர்கள், ஆமாம், தனுஷ் இவங்களெல்லாம் பற்றி கிளி கிளின்னு கிழிச்சிருந்தார்.
ரொம்ப எனக்கே ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. பார்க்குறப்ப வந்து வாய் இருக்குங்கிறதுக்காக நாய் கூட வாய் இருக்கு. ஆமாம், அது நல்லா பேசுன்னு சொல்லி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது நல்லாவா இருக்குது. அது மாதிரி இருந்தது. அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எந்த ஒரு விஐபியும் பர்டிகுலராக கூப்பிடல வேணான்னு சொல்லி. ஏன்னா விஐபிலாம் வந்தவங்க விஐபி மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்க, வெறும் பி மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக பி மீன்ஸ் பீப்புள், விஐபினா வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள், பீனா பி பீப்புள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். வேறு எதுவும் தவறான கருத்துக்களோ நோக்கங்களோ அது மாதிரிலாம் கிடையாது. அடுத்தாப்புல என்னோடய பேர் வந்து இந்த ஆக்சுவலாக என்னோடய ஃபுல் நேம் வந்து நந்தவனம் நந்தகுமார் கண்டியர், அதுதான். அப்புறம் நந்து நந்துன்னு கூப்பிட ஆரம்பித்து ஜிடி நந்து அப்படிங்கிறது தான் இது. அப்புறமேல் சொல்ல ஒரு ஸ்டேஜில் வந்து கெட்டவன் நந்து அப்படின்னு அது அடைமொழியாச்சு. ஆமாம், இந்த படத்தில் வந்து என்கே கண்டி அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டேன். ஆமாம், நான் வச்சுக்கல, ஆக்சுவலாக வந்து ஒரு நியூமாரலஜியில் போய் பார்த்தேன். அவர் வந்து என் கண்டித சாஸ்திரர், அவர் வந்து சொன்னார் உங்களுக்கு ஓகே நந்தகுமார் கண்டியர்னு நீங்கள் இருக்குங்க, ஆக்சுவலாக என்கே கண்டி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஓகே, ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலாக ஏஆர் ரமானுக்கு ஏஆர் ரமான் பேர் வச்சது வந்து ஒரு நியூமாரலஜி அப்படின்னு சொல்லி அவரும் நமக்கு பேர் வச்சவரெல்லாம் எல்லாம் ஒரு ஒன் ஆஃப் கொலிக்ஸ் அப்படிங்கிறது மாதிரி. சப்போஸ் ஏஆர் ரமானுக்கு சுனாபனா அப்படின்னு பேர் வச்சிருந்தா கூட அது பிடிச்சி ரெண்டு இது இப்படி நின்று இருந்தா கூட ஆமாம் சுனாபனா அவர்கள் ஆஸ்கார் வாங்கியிருக்காருன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி எனக்கு என்கே கண்டி அப்படின்னு நல்ல வேலை கேஏஎன் போட்டது கேயுஎன்னா இருந்தால் கூட வச்சிருப்பேன் வச்சுருப்பேன் தப்பாக சொல்ல முடியாது எப்படி என்னான்னு எனக்கு தெரியல. அடுத்தாப்புல இது இந்த படத்தில் ஆக்சுவலாக இந்த படத்தோட அனுபவத்துக்கு நல்ல காமெடியான விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னு இல்லை, அதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையான விஷயங்கள். ஆமாம், இந்த படத்துக்கு இது இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படின்னா பிச்சை எடுத்தேங்க. சீரியஸாக கெட்டவனுக்கு அப்புறம் நான் பிச்சை எடுத்தேன். ஆமாம், பிச்சை எடுத்தேன்னா பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ரெடி பண்ணி, நீங்கள் பிச்சைக்காரன் டைட்டில் வந்து இப்போ வந்தது, அதுக்கு முன்னாலே நாங்கள் ஒரு டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணி ஓகே என்ன பண்ணலாமா அப்படின்னு இது பண்ணுறப்ப எனக்கு எல்லா லெவலில் கிடைச்ச ஒரு அனுபவம் என்னென்னா, நம்மள்கிட்ட கேமரா மட்டுமே இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம படம் எடுக்கலாங்கிற ஒரு அறிவை நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எதுவுமே இல்லாமல் நாங்கள் அதை எடுத்திருக்கோம், அங்கே எப்படி எடுத்திருக்கோம் அதுதான் அதோட அனுபவம் தான் இந்த படங்கள்லாம். பட் அது மாதிரி வந்து அந்த டைமில் வந்து ஒரு கேமரா மட்டும் எடுத்துக்கிட்டு ஓகே ஹிடன் ஷிக்கா நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு பிளான்லாம் அப்படின்னு, அப்போலாம் வந்து தாடியெல்லாம் அப்படியெல்லாம் வளர்த்து அசல் பிச்சைக்கார மாதிரியே இருப்பேன் நான் ஒரு மெயின் கேரக்டர். அப்புறமேல் நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆல்ரெடி பிச்சைக்கார மாதிரி தான் இருப்போங்க. ஆமாம், அவங்களாம் ட்ரூலியாக இருந்தாங்க. அந்த கேரக்டர்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லி எல்லாம் ஷூட்டிங் போனோம்னா நாங்கள் வந்து பெரும்பாலும் எங்கே பிச்சை எடுத்தோம்னா இது சாந்தம் சர்ச், அப்புறம் அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்கள் பிச்சை எடுத்தோம். பட் அந்த காலகட்டங்கள் நல்ல வசூல் கிடச்சிது. ஆமாம், சீரியஸ்லி நான் சொல்கிறது வந்து ஜோக் கிடையாது. ஆமாம், சீரியஸாக நாங்கள் பிளான் பண்ணி ஆமாம் கேமரா வச்சுருவோம் பிச்சு எடுத்தோம், நல்ல பைசா கிடச்சிது, நல்ல ஒரு மூமெண்ட்லாம் இருந்துச்சு. ஆமாம், நல்ல பணத்தை நல்ல பெரிய லெவலில் சம்பாரித்து படம் எடுத்தவங்களாலே படத்தை முழுசாக முடிக்க முடியலங்கிறப்ப பிச்சு எடுத்து படம் எடுக்கிறது எப்படி முடிக்க முடியும்? அந்த படம் வந்து வசூல் சரியான வசூல் கிடைக்கல அந்த நேரத்தில், ஆனால் நல்லா கிடைச்சிது. கிடைச்ச வசூலை வச்சு ஓரளவுக்கு நாங்கள் இது பண்ணோம். ஆமாம், அப்புறமேல் திடீர்னு பார்த்தா அந்த பிச்சை எடுத்துகிட்டு இருந்த ஹீரோயின் வந்து திடீர்னு மாடலிங் இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்புறமேல் ஹீரோயின் பிஸி ஆகிட்டதுனால இல்லை என்னமெல்லாம் என்னால் வந்து பிச்சை எடுக்க முடியாது சாரி அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப இதாக எப்படி அது ரொம்ப எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்திச்சு. அந்த படம் அதனால் கைவிட பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பின் அந்த படத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதே ஹீரோயின் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஓகே கிடைச்சதில் லக்கு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிச்சை எடுத்தோம். இப்போ இந்த டைமில் என்னென்னா கையில் காசும் கிடையாது, அந்த டைமில் வந்து நல்லா வசூலாச்சு ஓகே ஃபைன் அப்படின்னு பிச்சை எடுத்தப்போ பிச்சை கிடைக்கல, காசு யாரும் போடலை. அந்த டைமில் போட்டாங்க கிட்டத்தட்ட 2010 நல்ல வசூல் கிடைச்சிது. ஆனால் 2017 கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன அப்படின்னு அப்புறமேல அந்த சாந்தம் சர்ச்சில் பாதிரியார் அவர் நம்மளை பிச்சை எடுக்கிறப்ப பார்த்துருக்கார் இல்லையா, அவர்கிட்ட என்ன ஃபாதர் இப்படி இருக்குது அப்படின்னும், இல்லை 2016 நவம்பர் 8ஆம் தேதியிலேருந்து எல்லாருமே பிச்சைக்காரன் ஆகிட்டானுங்க, அதனால் நீங்கள் வந்து
ரொம்ப அப்படின்னு. எப்படி ஃபாதர் என்னாச்சு அப்படின்னா, இல்லை அன்னைக்கு தான் 500 ரவுண்டாட்டியும் 1000 ரவுண்டாட்டியும் மாற்றிட்டானுங்க, அதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஓ, அப்போ மறுபடியும் நம்ம படமே பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் இவர் அங்கேருந்து ஃபோன், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், மாட்டினது ஆடு அப்படின்னு சொல்லி, ஓகே அப்படின்னு. பிரதர், கவலைப்படைங்க பிரதர், நம்ம ஆக்சுவலாக ஒரு 500,000 படம் பண்ணலான்னா நான் பிளான் போட்டிருக்கேன், பண்ணலாம் பிரதர் அப்படின்னு இவர்கிட்ட பேசினேன். இல்லை ஆஸ்திரேலியாவில், ஆஸ்திரேலியாங்கப்போ ஒரு 2 லட்சம் தான் கூட வரும் அப்படின்னு இது பண்ணேன். ஆமாம், அதை ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்து உடனே போட்டால் தான் உங்களுக்கு காசு ஜாஸ்தி. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டோம், அதனால வந்து அது வந்து ரொம்ப இது. இதில் வந்து சௌதரி சார் வந்து அவர்கிட்ட போய் ஒரு பட கதை சொல்லி படம்லாம் மூவ் பண்ணி எல்லாம் இதுனுச்சு. அதோட இதில் அதாவது நான் தான் அவர் சொன்னது மாதிரி நம்ம வாய் சும்மா இருக்காது இல்லையா, அது மாதிரி அவர் வந்து ஒரு பழைய செட்டப்பாக போ இதே கொடுத்தாங்க எனக்கு. அதெல்லாம் வேணாம், நான் சொல்கிறவங்கள வச்சு பண்ணுவோம் அப்படின் தான் அங்கே நிர்பந்தப்படுத்தினேன். ஆமாம், அது வந்து அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற இது. அது பின்னால் தான் அந்த நாலேஜ் வந்து அந்த பின்னால் தான் கிடச்சிது. பட்டு இப்போ இந்த படம் வந்து என்னோட டேஸ்ட் முழுக்க முழுக்க நான் என்ன நினச்சனோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி என்னோட என்ன சொல்கிறது, நான் சொன்ன வேலையே செஞ்சாங்க. அது நான் பெரிய படத்தோட மூமெண்ட்ஸ்ல எல்லாம் என் கெட்டவன் நின்னதுக்கு இது ஒரு கூட ரீசன். நான் நினச்சதை கொண்டு வர முடியலங்கிறதோட வேதனை எனக்கு அந்த டைம்ல எல்லாம் உண்டு. ஏன்னா அதாவது என்ன சொல்கிறது, சினிமாங்கிறது டீம் ஒர்க், ஆனால் டீமோட லீடர் கொஞ்சம் சொல்கிறத கேட்டுக்கணுங்கிறது நான் ஆசைப்படுவேன். பட் இப்போ அந்த மனநிலை கிடையாது. ஏன்னா யார் எதை சொன்னாலும் சொல்லிட்டு ஆமாசாமின்னு போட்டுட்டு போடுறது தான், ஏன்னா எல்லா டேரக்டரும் அதான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமாம், ஸோ அதுதான். ஸோ 1,000,000 ஒரு கெட்டவன் டைரக்டர், கெட்டவன் படத்தை ஒரு 3.5 கோடி ரூபாய்க்கு எடுத்து கைவிடப்பட்டு இப்போ 1,000,000 ரூபாயில் என்னத்தை இவர் கிழிச்சிருக்க போகிறார் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். சத்தியமா சொல்றேன், 1,000,000 ரூபாய்க்கு கிளி கிளி கிளின்னு கிழிச்சிருக்கேன், அதான் உண்மை. ஆமா, இந்த ரேஞ்சுக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், யாரை வேணுமாலும் இப்படி ஒரு படத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு பேச சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் அவங்கள்ட்ட பெட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு தான் இருக்கும் படத்தையும் வந்து. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், படம் வந்து 2 மணி நேரம் எடுத்திருக்குனாலும் ஒரு இங்கிலீஷ் படம் பேட்டனுக்கு உள்ளார என்ன நடத்தணுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு டே நைட் அப்படின்னு டைட்டில் வச்சதுக்கு ரீசன் வந்து எனக்கு தமிழ் வேறு பற்று உண்டு, ஆனாலும் தமிழுக்கான அங்கீகாரமோ மரியாதையோ கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு ஃபீல் உண்டு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டே நைட் அப்படின்னா, பெரும்பாலும் டே நைட்னா காண்டமோட விளம்பரத்துக்கு டே நைட்டுங்கிறது வந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டே நைட்னு ஒரு சரக்கு ஒன்று இருக்குது, அது வந்து அந்த சரக்கு வந்து ஐயோ ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சரக்கு. ஆனால் படமோ காண்டமோ அதை பற்றி இந்த படத்தை எடை போட்டுறாதீங்க, படம் வந்து குவாலிட்டியாக இருக்கும், படம் நல்லா இருக்கும். ஆமாம், வேற விஷயங்கள் இந்த படத்தை பற்றி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து பேசுறதுக்கு நிறைய கதை இருக்கிறதுனால எந்த கதையை பேசுறதுனே தெரியாமல். ஆக்சுவலாக இந்த படத்தை பட்ஜெட்டுக்குள்ளே ஆரம்பிக்கணுங்கிறப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் போனேங்க. ஆமாம், மொதல் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் மெம்பர் ஆகணும் அப்படின்னு போனோம். போய் கேட்டப்போ 3.5 லட்சம் ரூபா கேட்டாங்க. மெம்பர் ஆகிறதுக்கு 3.5 லட்சம் ரூபா அப்படின்னோடனே இவர்கிட்ட வந்து சொன்னோனையும், சரி 3.5 லட்சம் ரூபா கட்டி எடுக்க இது பண்ணுறோமே, 3.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து பல வருஷமாக நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் போய் பார்த்துருக்கேன், கூட எல்லாம் ப்ரொடியூசர் கூட எல்லாம் நான் போயிருக்கிறதுல நான் என்னோடய அனுபவத்தில் போண்டாவும் சட்னியும் கொடுப்பாங்க பிரதர் அப்படின்னு. அப்படியா, அதுக்கு எதுக்குங்க 3.5 லட்சம் ரூபா நம்ம கொடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு பெரிய அதுக்கு பதில் சொல்ல தெரில. ஆமாம் சரிங்க, அப்போ கில்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னாங்க. அங்கே போய் கேட்டோன்னே 30,000 ரூபா அப்படின்னாங்க. அட பரவாயில்லையே, எப்படி இப்படி அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டார். ஆனால் அங்கே 100 தான் கொடுத்தாங்க. ஆமாம், அப்புறமேல ப்ரொடியூசர் கவுன்சிலில் சில ரிலீஸ்க்கு என்னங்கிறத அப்புறம் ஃபார்மெட்லாம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா, அங்கே போனப்போ மருத்தோட இப்போ ரீசெண்டாக அங்கே போனப்போ பார்த்தா வடை கொடுத்தாங்க, வடையும் சட்னியும். என்னடா போண்டா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, போண்டாவுக்கு பதிலாக இப்போ வடை கொடுக்காங்க என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கேட்டால், இல்லை விஷால் வந்து மாற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க. ஓ என்னடா அது அப்படின்னா, அப்புறம் பார்த்தா போண்டா தின்னவங்களாம் ஒரு குரூப்பாகவும் வடை தின்னவங்களாம் ஒரு குரூப்பாகவும்
இது பண்ணிட்டாங்க. எனக்கு சரி ஓகே ஃபைன், சரி வேணாம் நீங்கள் தயவு செஞ்சு அந்த விட்டுருவோம். ரெண்டாவது ப்ரொடியூசர் கவுன்சிலில் பதிவு பண்ணாவே அவங்க எல்லாம் டுபாக்கூர் ப்ரொடியூசராக ஆயிடுறாங்க, படம் எடுக்காத ப்ரொடியூசராக போயிடுறாங்க. ஏன்னா ஏவிஎம் எடுக்கலை, எல்லாமே ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பராக இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் எடுக்காமே போயிடுறாங்க. சரி எடுக்காத ப்ரொடியூசரை அங்கே எல்லாருமே நீங்கள் ஒரு நாலு ப்ரொடியூசர் தான் படம் எடுத்துகிட்ருக்காங்க, பாக்கி எல்லாருமே ப்ரொடியூசர் கவுன்சிலில் வர்றாங்க போகிறாங்க, மெம்பராக இருக்காங்க. அந்த சென்டிமெண்ட்டு 100% உண்மை அப்படின்னு அவரை நம்ப வச்சேன். ஆமாம், அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தா ஆமாம், பெரிய 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 ஜாம்பவானுங்களே படம் எடுக்காமல் போயிட்டாங்களே அப்படின்னு. ஆமாங்க, அந்த யூனியனில் சேர்ந்துட்டாவே எடுக்க முடியாதுங்க. ஆமாம், அதனால் வந்து சேராதிங்க. அப்போ நீங்கள் எந்த யூனியனில் இருக்கீங்க அப்படின்னு ஒன்றும், அப்புறமேலு இல்லை நம்ம டைரக்டர்ஸ் யூனியனில் இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் டைரக்டர்ஸ் யூனியனில் வந்து எனக்கு வந்து டைரக்டர்ஸ் யூனியனில் நான் மெம்பர் அப்படின்னப்போ எனக்கு டைரக்டர்ஸ் யூனியனில் மெம்பர் இது மெசேஜ் வர்றப்போ ஒவ்வொரு மெசேஜும் பார்க்குறப்ப பயமாக இருக்கும். ஆமாம், அந்த மெசேஜில் வந்து பார்த்தா ஒரு மாதத்துக்கு 5 பேர் செத்துருவானுங்க. ஐயோ எப்போ என் பேர் வரும், ஏண்டா அந்த யூனியனில் மெம்பர் ஆனோம், ஐயோ அப்படின்னு அவ்வளோ ஒரு வேதனையோட வெளிப்பாடு நிறைய எனக்கு உண்டு. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு போட்டிருக்க இந்த சொக்காவும் இந்த வேட்டியும் அவங்க பொங்கல் பரிசாக கொடுத்தது. ஆமாம், பரவாயில்ல, ஒரு மெம்பருக்கு பொங்கல் பரிசாவது கொடுத்துட்டாங்களே, படம் தான் கொடுக்கல பொங்கல் பரிசாவது கொடுத்தாங்களே அப்படின்னு. ஸோ வேறு ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்து என்ன என்ன மாதிரிலாம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். ஒரு ப்ரொடியூசரு இடையில ரொம்ப தேடுதலை நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ப்ரொடியூசரை சந்த வாய்ப்பு கிடச்சிது, அட்வான்ஸ் கொடுத்தாரு. ஆமாம், 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 5,000 ரூபா கொடுத்தாரு. 5,000 ரூபா கொடுத்தோன்னே உடனே ஆஃபீஸ் வெளில வச்சுருந்தாங்க. அப்படின்னே உடனே நான் எவ்வளோ கதை சொன்னேன், அவ்வளோ கதையும் அவர் நல்லா இல்லைன்னாரு. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் சரிங்க சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னோடனையும் அவர் ஒரு கதை சொன்னார். அந்த கதையை கேட்டேன், ஆக்சுவலாக ஆட்டோகிராஃப் கதையை திருப்பி சொல்லியிருக்காரு. அவர் 7 பொண்ணுங்களை வச்சு சொன்னார். ஆமாம், சரி நமக்கு இதை ஓகேன்னு சொல்லிட்டோம்னா தான் படம் கிடைக்கும். ரெண்டாவது சர்வைவல் பண்ணோம். நானும் வந்து பேச்சுலராக இருக்கிறப்போ ஓகே, கெட்டவன் டைமில் பேச்சுலர், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி புள்ள அப்படின்லாம் இருக்குது, மாதம் ஆனால் ஓட்டணும் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமாம், அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக நான் அப்போ அந்த டைமில் வாடகை வீட்டில் இருந்தேன். இப்போ மாமனார் வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டேன். இல்லை ரொம்ப ஃப்ராங்காக, ஏன்னா சினிமாவில் எப்படி சர்வைவல்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். அவர் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்புறமேலே ஓகே, அவர் சொன்ன கதையை ஓகேன்ட்டேன். ஓகே 7 பொண்ணுங்களை வச்சுதானே ஓகே அப்படின்னு. உடனே அவர் வந்து ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. உடனே ஓகே சார் அப்படின்னா உடனே ஹீரோயின் செலெக்ஷன் நடந்தது. ஆமாம், கிட்டத்தட்ட நிறையா பொண்ணுங்களாக எல்லாம் வந்து வருவாங்க. இது இவர் தான் கெட்டவன் டைரக்டர் அப்படின்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வணக்கங்கம்மா அப்படிமா. உடனே அடுத்தப்பல ப்ரொடியூசர் ரூமில் அவங்க உட்காந்து பேசி சரிங்க சார் அப்படின்னு போயிடுவாங்க. உடனே பாண்டிச்சேரியில் டிஸ்கஷன் அப்படின்னாரு. ஓகே பாண்டிச்சேரியில் பார்த்தா, பாண்டிச்சேரியில் டிஸ்கஷன் ஏன் போட்டாங்கன்னு பார்த்தா தண்ணி விலை அந்த சரக்குக்கு இது வந்து அவர் சரக்கு அடிக்காமல் இருக்க மாட்டார் உங்களுக்கு, அவர் கொஞ்சம் ரேட்டு கம்மியான சரக்கை இருக்கணும் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு அங்கே ரூம் போட்டு இங்கேயே உட்காந்து அடித்தோம்னா ஜாஸ்தியாகுதுன்னு அங்கே உட்காந்துட்டார் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா ஆடிஷனுக்கு வந்த பொண்ணுங்களாம் அங்கே வந்துருந்ததுங்க. ஆமாம், என்னடா அது அப்படின்னு பார்த்தா, அப்போ இது சார் என்ன சார் இது செலெக்ஷன் எல்லாம் இல்லை சார், நீங்கள் வந்து எப்படிப்பா அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேணாமா, அதுக்காக தான் சார் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே வந்தாங்க, எல்லாம் மீட் பண்ணோம், இது பண்ணோம். ஆக்சுவலாக வந்து சத்தியமாக நான் எதுவும் பண்ணல. ஆமாம், இது எல்லாம் அவங்க இதுனாங்க, என்ன ஆடிஷன்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் இல்லை சார், இது ஏதோ இதாக நடக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு பேலன்ஸ் இருந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறமேல நேராக சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து இது பல காரணங்கள் ஏதோ காரணங்கள்லாம் சொல்லி 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 பட்ஜெட் ஒர்க் அவுட் ஆகல, அது சொல்ல எனக்கு நேரம் சரியில்லை அப்படி இப்படிலாம் ஏதோ சொல்லி அந்த படம் நடக்காமே போச்சு.
ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்களையும் அதில் நடித்த பொண்ணுங்களில் நான் அங்கங்கே மீட் பண்ணேன். மீட் பண்ணுறப்ப அதில் எல்லா பொண்ணுங்கள்ட்டேருந்து வந்த வார்த்தை வந்து, சார் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டாங்க அதுக்கு முடியலன்னு சொன்னதுனால தான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க நான் பண்ணேன் சார், ஏன் சார் ஆரம்பிக்கலை அப்படின்னு. நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியல ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு. நான் என்ன நினச்சேன்னா, இப்போ ஹீரோயின்ஸ் வந்து கேரவேன்லாம் கேட்பாங்க இல்லையா, கேரவேனு ஜூஸு இதெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் கொடுக்காம இது பண்ணோம், அதனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது ஒருத்தவங்க என்ன சார் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இது பண்ணேன் அப்படின்னு, ரொம்ப வேதனையோட வெளிப்பாடு. ஆமாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டோட மீனிங்கே இங்கே சினிமாவில் ஒரு பொண்ணை செக்ஸு கூப்பிட்ற விஷயந்தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பரவலாக இருக்கிற விஷயமா நானே தெரிஞ்சுக்கிட்டது. ஆமாம், அந்த ப்ரொடியூசர் திடீர்னு கேள்விப்பட்டேன். அந்த ப்ரொடியூசர் சின்ன வயசு தான், இறந்துட்டார். அவரோட இளவுக்கு போயிருந்தேன். அப்போ அவரை அந்த இளவில் வந்து அவரை பார்த்து எனக்கு துக்கம் வரலை. அதாவது நல்லவனுக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்குள்ளார கெட்டவன் நல்லா வாழ்ந்து செத்துறானே அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. அதாவது அந்த இடம் பார்க்குறப்ப கண்டிப்பாக இதுதான் அது அதோட எண்டிங் முடிவு அப்படிங்க. கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துட்டு இருக்கான், அவனோட செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் இப்படி தான் அனுபவிப்பீங்க அப்படிங்கிற இடத்த நான் அதில் வேடிக்கை பார்த்தேன். வேடிக்கை பார்த்தேன்னு இல்லை, அந்த உள் அந்த உணர்வை பார்த்தேன். அந்த என்னால் உண்மையை கடவுள் அப்படிங்கிற ஒரு உண்மையை என்னால் உணர முடிஞ்சது. இல்லை அதாவது சேவை தேவை இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் அதிகமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம், ஆக்சுவலாக வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆமாம், நான் சினிமாவை மட்டும்தான் நேசிக்கிறேன். நான் வந்து மியூசிக் காலேஜ் படிக்கிறதுக்காக தான் சென்னை வந்தேன். ஆமாம், என்னடா என்ன என்னத்த மியூசிக் காலேஜில் என்ன அப்படின்னு அப்படிலாம் நினைப்பீங்க. ஆக்சுவலாக முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருபன் என ஓதும் முட்கட் பரமர்க்கு சுருதியின் முட்பட்டது கற்பித்திரு ஒரு முப்பத் மூவர்க்க தமிழர் மடிவேன பத்து தலை தத்த கணதோடு ஒத்தை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்தகு ஒரு பச்சத்தொடு ரச்சித்தொருது ஒரு நாளே தித்தி தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து பைரவி திக்கோ கண்ணடிக தழுதொடு கடுதா திக்கு பறி அட்டப்பயிரவர் எனக்குதான் தெரியும், அது அவளுக்கும் தெரியும். ஆமா, ஏன்னா காலேஜில் வந்து என்னோட வாத்தியாரு என்ன அவன் என்னோட காலேஜ் மெட் அவன் மியூசிக் டைரக்டர். ஆமாம், என்னை வாத்தியாரை வந்து வரம்பார் கொலகாரம் அப்படிம்பார். ஆமாம், தாளம் சுருதி லயம் இது எல்லாத்தையுமே கொலை பண்ணுற கணக்கில் நம்மளை வச்சு, அதனால தான் எனக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயம் அப்படிங்கிறத நான் அதில் ட்ராவல் பண்ணி கண்டிப்பாக டைரக்ஷன் நல்லாவே தெரியுங்கிறத இந்த படம் சில பேர் ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க படம் பேசுங்க அப்படின்னு. ஆமாம், இந்த படம் கண்டிப்பாக பேசும். இந்த படத்தோட ஒரு சிங்கிள் லைன் அப்படின்னு சொல்லப்போனால், இந்த படத்தோட கதை அப்படின்னா, கலர் கலராய் சட்டை போட்டு காட்சியளிப்பேன் கம்பீரமாய், பள்ளிக்கூடத்தின் கட்டுப்பாட்டுக்காய் வெள்ளை சட்டை வெறுப்போடு அணிந்தாலும் ஆணிகளாய். அப்போது அவள் சொன்னால், வெள்ளை சட்டை உனக்கு நன்றாக இருக்கிறது என்று. பள்ளி படிப்பு முடிந்து பல வருடம் ஆகியும் எப்போதும் இப்போதும் வெள்ளை சட்டை தான். அணிந்தவுடன் அவளின் நினைவுகள் புரியாமல் புரிந்து கொண்டேன். என்னை விதவையாக்கிவிட்டு எங்கோ அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று. அவள் மறந்துட்டு என்று சொன்ன வார்த்தைகளை விட மரணம் ஒன்றும் கொடியதில்லை. அவளை நான் மறந்து போக வேண்டுமானால் கண்டிப்பாக நான் இறந்து போக வேண்டும். நான் இறந்து போக வேண்டுமானால் கண்டிப்பாக அவளை சாகடிக்க வேண்டும். ஆம், அவள் சுவாசித்து விடும் மூச்சுக்காற்றில்தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டுள்ளேன். ஆதலால் அவளை கொலை செய்தால்தான் என்னால் தற்கொலை செய்து கொள்ள முடியும். எல்லோருக்கும் காதல் புனிதமானது, என்னை பொறுத்தவரை காதல் கொடூரமானது. இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன் லைன் அப்படிங்கிறது விளக்கம். வேற ஏதாவது தெரியல, போதும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.
காப்பாற்றி விடுங்க.